திமுக தங்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்காக பிஜேபியுடன் தற்போது ரகசிய உறவு வைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை விமர்சித்துள்ளார். சென்னை தரமணியில் அதிமுகவின் 53rd தொடக்க விழா மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை, அதிமுக வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செம்மலை, பிஜேபியுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெளிவு பெற கூறிவிட்ட நிலையில் தற்போது திமுக தான் பிஜேபியுடன் ரகசிய உறவில் இருப்பதாக விமர்சித்தார். வன்னியரசுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை தெளிவுபட சொல்லிவிட்டார். ஆனால் வன்னியரசுக்கு உங்கள் மூலமாக நான் சொல்லுகிறேன், அவர்கள் கட்சி கூட்டணி வைத்திருக்கிற திமுக தான் இப்பொழுது ரகசிய உறவை வைத்துக் கொண்டு ஆட்சியை சென்னை சுலைமேட்டில் விளம்பர பிரியர் ஸ்டாலினால் அடிக்கல் நாட்டப்பட்ட தரைப்பாலம் சீரமைக்கப்படாமல் இருப்பதால் அந்த வழியை கடக்கும் போது உயிர் பயம் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்ணாநகர் தொகுதிக்குட்பட்ட 107th வார்டு மக்கள் அண்ணா நெடும்பாதை செல்ல பயன்படுத்தி வரும் இந்த தரைப்பாலத்தின் தூண்கள் மிகவும் சிதிலமடைந்துள்ளன. இது தொடர்பாக பலமுறை புகார்கள் அளிக்கப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 107th வார்டு கவுன்சிலரும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மோகனும் இணைந்து தரைப்பாலத்தை சீரமைக்க பூமி பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்டாலினும் இந்த பணிக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்த பணியை மேற்கொள்ள 1,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் பணி இதுவரை தொடங்கப்படாமல் உள்ளது. யார் முதல்ல? இவரு எம்கே மோகன் பையன்தான் வந்தான். ஆ, அவங்க பையனை அப்பா குடம் சரியில்லை வந்து இங்கே பூஜை போட்டு இங்கே கல்லெலாம் 9 கல்லை வச்சு சாமியெலாம் கும்பிட்டு எல்லாம் வீடியோலாம் போட்டு வீடியோவே போட்டாங்க. இங்கே டிவியில் போட்டாங்க, ஒன்றும் முடியல. டோ நாளைக்கே வந்து கட்டுறேன் நாங்கள், அதான் பார்த்தா மாதிரி வெட்டினாங்க பா, அப்படியே ஒன்றும் கிடையாது. மரம்லாம் அடிப்படுதுன்னாங்க, அதே சரி அடிப்படுது அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாம் சரி பண்ணாங்க, அதுவும் கிடையாது.